अर्तिकल्पितकल्पोऽयं प्रत्यप्तिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भूयात् अस्मदिष्टार्थसिद्धये அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரிஷ் ராமனன் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய பொது பலன்கள் மட்டுமே. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். அது உங்கள் சுய ஜாதகங்களில் உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமம் பிராணத்தை வரைக்கும் செக் பண்ணும் பொழுது அப்போ தான் எக்ஸாக்டான பலன்களை சொல்ல முடியும். ஒரு ஜாதகத்தை கணிக்கிறதுங்கிறது ஸ்புட்டம் போட்டு டிகிரி சுத்தமாக கணிக்கணும். அப்போ தான் உங்களுக்கான பலன்களை மிக துல்லியமாக சொல்ல முடியும். அப்படி நீங்கள் ஜாதகம் தெரிஞ்சுக்கணும், உங்கள் ஜாதகத்தோடைய பலன்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த கீழே தெரியக்கூடிய அந்த நம்பர்ஸ்க்கு, வாட்ஸ்அப் நம்பர்ஸ்க்கு நீங்கள் கால் பண்ணலாம், இல்லை வாட்ஸ்அப் அனுப்பலாம். உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம், உங்கள் பேர், இந்த 4 டீட்டெயில்ஸுமே அனுப்பிச்சி விட்டால் அப்படின்னா தகுந்த கட்டணத்தை செலுத்தி விட்டு முன் அனுமதி பெற்று என்கிட்ட நீங்கள் பேசலாம். இன்றைய நாள் February 21 2023 செவ்வாய்க்கிழமை, சுபக்கிருது வருடம், மாசி மாதம் 9ஆம் திருநாள். சதயம் நட்சத்திரம், கும்பராசி, பிரதமை திதி வளர்பிறை, கடகராசி அல்லது கடக லக்னம், பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம். சிறிது அளவு காலையிலேயே தயிரில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போயிட்டாலாம் போகிறோம். பெரிய அளவுக்கு பாதிப்புகள் ஒன்றும் வராது. நீங்கள் டெய்லியும் செய்யக்கூடிய வேலைகளை தொடர்ந்து செய்யலாம். மேஷராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஸ்வினி, பரணி, கிருத்திகை 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் இன்றைய நாள் நண்பர்களால் ஆதாயம், மிகப்பெரிய சந்தோஷம், மிகப்பெரிய ஆசை ஒன்று கையிலேருந்து விட்டு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து ஜெயிக்கும். இது மாதிரி நிறையா நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய ஒரு அமோகமான நாளாக இருக்கப்படும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் துர்கை வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பிரவுன் நிறம். ரிஷபராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழிலில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். அதெல்லாம் பெருசுப்படுத்தக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு அவங்களும் நம்ம கூட இருக்கிற மாதிரி தான், தே ஆர் அவர் ஃபேமிலி அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கணும். இதனால் தொழில் வியாபாரம் சிறந்து விளங்கக்கூடிய நாள். வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் ஒரு விதமான வேலைகள் இருந்துகிட்டே இருக்கும்னு சொல்லலாம். ஏதோ ஒரு வேலையை எடுத்து போட்டு பண்ணக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும். முக்கியமான அப்ளிகேஷன்லாம் போட்டிங்கன்னா இன்றைய நாள் கண்டிப்பாக வேலை கிடைக்கும். வேலை மட்டும் கிடையாது, எந்த ஒரு முக்கியமான காரியமாக இருந்தாலும் இன்றைய நாள் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரோஹிணி, மிருகசீரிஷம் 2 நட்சத்திரக்காரங்களுக்கும் ரொம்ப ஜோராக இருக்குன்னு சொல்லலாம். கிருத்திகை நட்சத்திரக்காரங்களை அலுவலகத்தில் யாரையும் பகச்சிக்காமல் இருக்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமாக எடுத்துக்கணும். சின்ன சின்ன பாதிப்புகள் கால் முட்டியில் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பெரியவங்களுக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி காமாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ப்ளூ நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரயாணங்களில் சிறு சிறு தடைகள் ஏற்பட்டு நிகழக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மெயினாக நண்பர்களை பார்த்துட்டு வரக்கூடிய வாய்ப்புகள், நல்ல மனுஷாலை போய் பார்த்துட்டு வரக்கூடிய வாய்ப்புகள், முக்கியஸ்தர்களை போய் சந்திச்சுட்டு வரக்கூடிய வாய்ப்புகள், முக்கியமான விஷயத்துக்கு பணங்காசு தானம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்கப்படுது. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு லாங் வே ட்ராவல் எல்லாமே நுணுக்கமாக கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அமோகமான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீகிருஷ்ணர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் கருஞ்சிவப்பு நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டமத்தில் 3 கிரக சஞ்சாரம், அதில் சந்திரனும் சேர்ந்து இருக்கிறதுங்கிறது அந்தளவுக்கு சுபிக்ஷத்தை கொடுக்காது. ஒரு விதமான பதட்டம், விரோதமான போக்குவரத்து, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். இந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்னா 3 நட்சத்திரக்காரங்களும் காலபைரவர் வழிபாடு உகந்த ஒரு பலன்களை கொடுக்கும். ராசியா நிறம் சாம்பல் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லா காரியங்கள் செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கை துணையோடைய அட்வைஸ் எடுத்துக்கணும். அதே மாதிரி இன்றைய நாள் ஏதோ ஒரு காரணத்திற்காக நிறையா மக்கள் தொடர்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நிறையா பேரை நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மனசில் சந்தோஷம், ஆனந்தம் பொங்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய மனிதர்கள் மூலியமாகவும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் சிறு சிறு தடைகள் ஏற்பட்டு அதுக்கப்புறம் 2 நாள் கிளியர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் மகம் நட்சத்திரக்காரங்களுக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கும் இருக்கப்படுது. பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றமும் அனுகூலமும் நடக்கக்கூடிய ஒரு அமோகமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்தவர்களுக்கு விரோதமான போக்குவரத்துகள், விரோதமான செயல்கள் அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள். எல்லா விஷயமுமே எல்லாருமே கரெக்டாக பண்ண முடியாது. எவ்ரி ஒன் இஸ் அ ஹியூமன். அதாவது எல்லாருமே மனுஷன்தான். சின்ன சின்ன தப்புகள் நடக்க செய்யும். அதாவது உங்கள் வேலைகளில் சின்ன சின்ன தப்பு நடக்க செய்யும். ஒரு முக்கியமான விஷயத்துக்கு போகும்பொழுது நம்ம எதிர்பார்க்குறதோட வேறு மாதிரி ஆட்கள் வந்து உட்காருவாங்க. உங்களோட கம்மியான புத்திசாலித்தனமாக இருப்பாங்க, ஆனால் அவங்க பெரிய ஆளாக இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு ஒரு இடத்துலையுமே ஒரு அசந்திருப்தின்னு சொல்லுவோம். திருப்தி இல்லாத நிலைமை ஏற்படும். நிறைய பேர் சந்தேகப்பட வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படும். முடிஞ்ச அளவுக்கு கடன் வாங்கிறது இன்றைய நாள் தவிர்ப்பது நல்லது. உடல்நிலைகளில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய, அதாவது உணவு டைமுக்கு எடுத்துக்கணும்னு சொல்லலாம். அது மெயினாக உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கும் கவனமாக இருக்கணும். அஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு வெற்றி வரும், ஆனால் அவசரப்பட்டு எதுவும் செய்யாமல் இருந்தால் போகும். பத்மாவதி தாயார் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் தாமரை நிறம். துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சந்தோஷம் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கான அர்த்தம் இன்றைய நாள் ரொம்ப ஈஸியாக புரியும். ஏன்னா நீங்கள் உண்மையாக சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. மன அமைதி பிரம்மாண்டமாக இருக்கும். குழந்தை பிராப்தம், குழந்தை வரன் வேண்டி இருந்தீங்கன்னா இன்றைய நாள் போய் டாக்டரை பார்த்திங்கன்னா உடனடியாக உங்களுக்கு மருத்துவம் பலிக்கும். நண்பர்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் சொல்லலாம். 3 நட்சத்திரக்காரங்களுக்கு லக்ஷ்மி நாரசிம்ம சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு காலபுருஷனுக்கு 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது லாபஸ்தானம். அந்த லாபஸ்தானத்தில் 3 கிரக சேர்க்கை, அதில் சந்திரனும் இணைந்து இருக்கிறது. இன்றைய நாள் மிகப்பெரிய ஒரு பொருளாதார ஏற்றம் வேண்டி இருந்தீங்கன்னா, யார்கிட்டயா கேட்டிருந்தீங்கன்னா உடனடியாக கிடைக்கும். ஆசிரியர்களுக்கு நல்லாயிருக்கும். வங்கித்துறைகளில் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு நல்லாயிருக்கும். அம்மாவுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் காட்ட வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கும் கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கும் இருக்க போகிறது. சொந்த ஊரில் மிக முக்கியமான ஒரு நல்ல காரியத்திற்காக அவங்களை கூப்பிடுவாங்க. நல்ல ஒரு அழைப்பு வரக்கூடிய, கௌரவம் தரக்கூடிய, வரக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாள் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். விருச்சிக ராசியில் பிறந்திருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு கால பைரவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் கரும் பச்சை நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நம்பிக்கை அப்படிங்கக்கூடிய விஷயம் இன்றைய நாள் உங்கள் நண்பர்கள் மூலியமாக உங்களுக்கு கிடைக்கும். எல்லா காலகட்டங்களிலும் எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க மாட்டாங்க. ஒரு காலகட்டங்களில் கொஞ்சம் வீக் ஆவாங்க. மனசளவில் கொஞ்சம் டவுனாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள். அந்த மனதளவிலையும் உடம்பளவிலையும் டவுனாக இருக்கும் பொழுது தான் நண்பர்களுடைய துணை அப்படிங்கிறது எந்தளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறது தெரியும். அது இன்றைய நாள் தெரியக்கூடிய வாய்ப்புகள். நிறையா சப்போர்ட் கிடைக்கும். நிறைய ஆதரவு குரல் ஒலிக்கும். நிறையா பேர் உங்களை கூப்பிட்டு பேசுவாங்க. மனசு அவ்வளோ ஒரு சந்தோஷத்தையும் இனிமையும் கொடுக்கக்கூடிய ஒரு அபாரமான நாளாக இன்றைய நாள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம். உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கும் பூராட நட்சத்திரக்காரங்களுக்கும் சின்ன சின்ன விஷயங்கள்லையும் விட்டு கொடுத்து போகணுமா அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ண ஓட்டங்கள் மூலா நட்சத்திரக்காரங்களுக்கு அதிகமாக வரும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ஊதா நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பேச்சில் அதிக கவனம் தேவை. உணவு உட்கொள்வதில் அதிக கவனம் தேவை. காசு பணம் விரயம் பண்ணுறதுல கொஞ்சம் அதிக கவனம் தேவை. எவ்வளோ அளவுக்கு நம்ம காசு பணம் செலவு பண்ணுறோம், எவ்வளோ அளவுக்கு நம்மளுடைய செலவுகளை கட்டுக்குள் வைக்கிறோம் அப்படிங்கிறது இன்றைய நாள் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் இருக்கப்படும். வெங்கடாச்சலபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் கரும் பச்சை நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்தவர்களுக்கு ஒரு ஒரு விஷயத்துக்குமே நான் தான் பொறுப்பா, யார் எது எங்கே பண்ணாலும் நான் தான் பொறுப்பா, நான் போய் முன்னாடி நின்னால் தான் அந்த வேலை செய்ய முடியும் அப்படிங்கக்கூடிய, இல்லைன்னா அவசரப்படுத்தக்கூடிய ஒரு நிலைமை இன்றைய நாள் ஏற்படும். உங்களுடைய காரியங்களே உங்களுடைய வேலைகள் மட்டும் பார்க்காம மற்றவங்களுடைய வேலையும் இழுத்து போட்டு பண்ண வேண்டிய ஒரு நிர்பந்தம் வரலாம். சதயம் புரட்டாதி 2 நட்சத்திரக்காரங்களுக்கும் திடீர் வாய்ப்புகள் தேடி வரும். பெரிய மனுஷால சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள். நல்ல ஆத்மாக்களை நல்ல ஆசிர்வாதம் பெறக்கூடிய, ஒரு அருமையான நாளாக விட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு அமைக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் கிரீன் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மீனத்தில் குரு இருக்கிற வரைக்கும் உங்கள் வீட்டில் நல்ல காரியங்கள் நடந்துகிட்டே தான் இருக்கும். சுப பலன்கள் நடந்துகிட்டே இருக்கிறது. அதில் 12ஆம் பாவகம் சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தில் 3 கிரக சேர்க்கை. அதனால் கண்டிப்பாக நல்ல விஷயத்துக்காக செலவு பண்ணுறது, குழந்தையோடைய கல்யாணம் பண்ணுறது, நகை நட்டு வாங்கிறது, ஒரு நல்ல வீடு வாங்கிறது, மனசு திருப்தியாக இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களுக்காக செலவுகள் பண்ணுவீங்க. அலைச்சல்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள். இந்த காலகட்டங்களில் ரொம்ப கால் சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன பாதிப்புகள் வந்து நிவர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்லலாம். பெரிய பாதிப்புகள் ஒன்றும் வராமல் இருந்தாலும் மெயினாக ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கும் நம்பிக்கை உருவாகக்கூடிய நாளாக இருக்கப்படுது. பெண்களுக்கு கௌரவம் அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு ஏற்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீரங்கம் தாயார் வழிபாடு ரங்கநாச்சியார் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். இன்றைய நாள் அந்த லக் ஃபேக்டர்னு சொல்லக்கூடிய அதிர்ஷ்டம் தரக்கூடிய வாய்ப்புகள் பாக்யஸ்தானம்னு சொல்லுவோம். அது ரொம்ப அருமையாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள். யாருக்கு நன்னா இருக்க போகிறதுன்னா மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம், துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம், கும்பராசி அல்லது கும்ப லக்னத்திற்கு இன்றைய நாள் மிகப்பெரிய ஏற்றமும் வளம் பெறக்கூடிய நாளாக இருக்கப்படுது. எல்லா ராசி அல்லது எல்லா லக்னம் சார்ந்த நபர்களுக்கும் நீங்கள் மனசில் நினச்ச எல்லா விதமான நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களாணி பவந்தோன்னு கொண்டு வந்த தாஸ்து. நன்றி, வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.